ஸோ சந்திராபீடன் காதம்பரியை பார்த்துட்டு திரும்பி அவனுடைய கூடாரத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பொழுது நேரத்தில் வந்து ஃபுல்லாக அவளை பற்றியும் காதம்பரியை பற்றியும் மகாஸ்வேதாவை பற்றியும் கேயூரகன் தமாலிகா அப்படின்னு இவாளை பற்றி வைஷம்பாயனன்ட்டையும் பத்திரலேக்காட்டியும் கூறியவாறு நாள் பொழுது போச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி நேரத்தில் காதம்பரியை பார்த்துண்டே தாமேவச்ச தவள ஈக்ஷணாம் ஆபத்த ரணரணக்கேன சேதசா சிந்தையதா ஜாகிரத ஏவ சா ராத்திரி ஜகாம. விழித்தவாறு இரவு நேரமும் சென்றது அவனுக்கு. அப்புறம் அபரித்யுஹு அபரித்யுஹு சமுத்திக்கு பகவதி ரவோ ஆஸ்தான மண்டபகதஹ ஜதேனைவ மனசா சகசா ஏவ பிரதிஹாரேன சக பிரவிஷந்தம் கேயூரகம் பிரதர்ஷ. அபரேத்யுஹு மறுநாள் காலையில் தம் உச்சிதே பகவதி ரவோ பகவதி ரவோ சூரியனானவர் எழுந்து மேலெழும்பும் சமயத்தில் ஆஸ்தான மண்டபம் மண்டபகட்டக ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்ற தத்கதேனைவ சென்றவனான அந்த சந்திராபீடன் தத்கதேனைவ மனசா சகசா ஏவ தத்கதேனைவ மனசா அவளோட மனதில் அவளை மனதில் எண்ணியவனாகவே வா. எஸ் தஸ்யாஹ தஸ்யாம் கதம் மனஹா யஸ்ய சஹ தஸ்யாம் அவளிடத்தில் சென்ற மனதை கொண்டவனான ஆர் எந்த ஒரு மனதானது அவளிடத்தில் சென்றதோ அந்த மாதிரி. ஸோ அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் சந்திராபீடன். சகசைவ உடனேயே பிரதீஹாரேண சஹ கேயூர் பிரவிஷந்தம் கேயூரகம் ததர்ஷ இந்த இவன் டோர் கீப்பரோட கேயூரகன் உள்ள நுழையிறத பார்த்தான் கார்த்தால. ஓகே தூரா தேவச்ச கிசிதல ஸ்பர்ஷினா மௌலினா கிருத பாத பதனம் ஏஹி ஏஹி இதி உக்த்வா பிரதமம் அபாங்க விசர்ப்பினா சக்ஷுஷா ததஹ ஹிருதயேன பஷ்சாத் உஜ்ஜ பச்சாத் பஜாபியாம் புஜாபியாம் புஜாபியாம் பச்சாத் புஜாபியாம் புஜாபியாம் பிரதாவிதஹ பிரதிதம் தமால தம் ஆலிலிங்கம் தல ஆலிலிங்க காடம் தூரா தேவ சிதிதல ஸ்பர்ஷினா வெகு தூரத்திலேயே சிதிதல ஸ்பர்ஷினா பூமியை தொடுபவனாக பூமியை தொடும் தலையினால் பூமியை தொடும் தலையினால் கிருத பாத பத்தனம் செய்த ஒரு காலில் விழுதல் சோ நமஸ்காரம் நமஸ்காரம் ஏஹி ஹேஹி இது உக்த்வா வாருங்கள் வாருங்கள் என்று ஏஹின்னா வாருங்கள் வாரு வா வாதான் வா வா வாத ஏஹி துவம் தானே அது வாரு வா வா என்று உக்த்வா பிரதமம் அப்பாங்க விசர்பினா சக்ஷுஷா பிரதம அப்பாங்க விசர்பினா முதலில் அப்பாங்க விசர்பினா கடைக்கண்ண கடைக்கண் வழியாக செல்லும் சக்ஷுஷா கண் பார்வையினால் ஆலிலிங்க. சோ அவன் வந்து கேயூரகன் வந்து அவன் நமஸ்காரம் பண்ற செய்ய வாவான்னு சொல்லிட்டு இவன் முதல்ல கண்ணுனால ஆலிங்கனம் பண்ணிண்டான். அதுக்கப்புறம் வந்து ததஹா ஹிருதயேன ஹிருதயத்தினால் ஆலிங்கனம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம்தான் பஷ்சாத்து புஜாபியாம் பிரதாவிதஹா ஆலிலிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓடி போய் பிரதாவிதஹா ஓடி சென்று புஜாபியாம் தன்னுடைய இரு தோள்களால் பிரதிதம் தம் காடம் ஆலிலிங்க. பிரதிதம் தம் இங்கே ஆக்சுவலி பிரசிருதம் தம்னு இருக்கு ஒரிஜினல்ல. ஏன்னா பிரதிதம்னா ரொம்பவும் புகழ்பெற்ற அவனைன்னு வரும். பிரசிருதம்னா வருகின்ற வந்த அவனை அப்படின்னு இருக்கணும். ஆமா. சோ வந்த அந்த கேயூரகனை காடம் வெகுவாக ஆலிலிங்க ஆலிங்கனம் செய்தான் தழுவினான். உபாவேஷயத்து ச ஏனம் உபாவேஷயத்து ச ஏனம் ஆத்மனஹ சமீப ஏவ ஆத்மனஹ சமீபே ஏவ தன் அருகிலேயே அவனை ஏனம் அவனை உபாவேஷயத்து ச உட்காரும்படியாக செய்தான்.
கேள்வி அவனை கேள்வியும் கேட்டான். செய்யுளக்க கதைய குஷலினி தேவி சக சசகி ஜனா காதம்பரி பகவதி மகாஸ்வேதா இதி. கேயுரக கதையை கூறு. தேவி காதம்பரி சகே சகி ஜனா குஷலினி காதம்பரி சகி ஜனா தன்னுடைய தோழிகளுடன் சௌக்கியமாக இருக்கின்றாளா? பகவதி மகாஸ்வேதாச்ச தேவி மகாஸ்வேதாவும் இதி. சோ தேவ் மகாஸ்வேதாவும் நான் நலமா அப்படின்னு கேக்குறேன். கேக்குறான். அசௌ தூ தேன ராஜசூனோ பிரீத்தி பிரகர்ஷ ஜன்மனா ஸ்மிதேனைவ ஸ்நபித ஸ்நபிதஹ இவ அனுலிப்தைவ ஸ்நபிதஹ இவ அனுலிப்தஹ இவ சத்ய ஏவ அபகத அத்வகேதஹ பிரணம்யாத் பிரணம்ய ஆத்ருததரம். பிரணம்ய ஆத்ருததரம் அவோச்சத். அசௌ தூ அந்த கேயுரக்கனும் ராஜசூனோ தேன ஜன்மன ராஜசூனோ தேன பிரீத்தி பிரகர்ஷ ஜன்மனா ஸ்மிதேன. ஸ்மிதேன ராஜசூனோ சந்திரா பீடனுடைய தேன அப்பேற்பட்ட அப்படிப்பட்ட பிரீத்தி பிரகர்ஷ ஜன்மனா ஒரு அன்பினால் ஒரு பிரகர்ஷ இழுக்கப்பட்ட இல்ல, ஜன்மனா பிரகர்ஷம்னா வந்து உத்கர்ஷம். சோ அன்பின் மேன்மையினால் உண்டான ஸ்மிதேன புஞ்சிரிப்பினால் ஸ்நபித இவ குளிக்கப்பட்டவன் போல. அப்படியே மூழ்கியவன் போல் அனுலிப்தஹா இவ பூசப்பட்டவன் போல். அனுலிப்த பூசப்பட்டவன் போல் சத்ய ஏவ அபகத அத்வகேதக உடனேயே போக்கடிக்கப்பட்ட அத்வகேதக வழியில் வந்த அந்த களைப்பையும் அப்படிப்பட்ட அந்த கேயுரக்கன் பிரணம்ய வணங்கி ஆத்ரதரம் வெகுவும் மரியாதையுடன் அவோச்சத்து கூறினான். அந்த அனுலிப்த இவ ஸ்நபித இவங்கிற இடத்துல கிரியா உத்ப்ரேக்ஷா. அத்ய குஷலினி அந்த அபிஜான சாக்குந்தலத்துல கமாண்ட் ஆஃப் உங்களோட அலங்காரத்தை நான் பார்த்தேன். அடே அப்பா ஓகே சரி. மேல அத்ய குஷலினி அத்ய குஷலினி யாம் ஏவம் யாம் ஏவம் தேவக பிருச்சதி இதி அபிதாய அபனிய ஆர்திர வஸ்திர கற்பட்டாவ கற்பட அவகுண்டனம். கற்பட்ட அவகுண்டிதம் அவகுண்டிதம் விஸ்வசூத்ர சம்யத முகம் ஆர்திர சந்தன பங்க பங்க நியஸ்த பால மிருணால வலய முத்ரம் நளினி பத்ர புடம் அதர்ஷயதி. இன்னைக்கு நன்னா இருக்கா யாம் ஏவம் தேவகா பிருச்சதி. யாரை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களோ அவள் அத்ய குஷலினி இன்னைக்கு நன்னா இருக்கா. நாளைக்கு எப்படி இருப்போம்னு தெரியாது. தெரியாது அன்னன்னி பொழுத பொறுத்து இருக்கு. நீ வந்து ஒத்துக்கிறது ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறது. சோ அந்த அத்ய குஷலினிங்கிறதுல பாயிண்ட் ரைட்டா. சோ இதி உக்துவா என்று இதி அபிதாய என்று கூறிவிட்டு தன்னோட கையில அவன் வந்து ஏதோ அவள்கிட்ட இருந்து ஒரு இது வளையமுத்திரம் எடுத்துன்னு வந்திருக்கான். ஓகே, அதை வந்து ஒரு சின்னம் அதை எடுத்துன்னு வந்திருக்கான். அதை கொண்டு வந்து அவள்கிட்ட கொடுக்குறான், அவன்கிட்ட கொடுக்குறான். ஓகே, ஸோ இங்க என்ன அபனீய ஆர்திர வஸ்திர கற்பட அவகுண்டிதம் அபனீய. சொல்லுங்க. அதாவது வெட்டாக இருந்த வஸ்திர துணி கற்பட்டன்னு தெரியல அவகுண்டித்தம்னா ஒரு வீல் இல்ல வெயில், அதாவது மூடப்பட்டது. சோ ஒரு துணியால முதல்ல மூடப்பட்டிருக்கு, ஈர துணியால மூடப்பட்டிருக்கு. ஒரு தாமர இலை இருக்கு, அந்த இலையினால பண்ணப்பட்ட ஒரு புட்டம் நளினி பத்திர புட்டம். அந்த தாமர இலையினால் பண்ணப்பட்ட ஒரு கிண்ணம், அதை வந்து மேல ஒரு ஈர வஸ்திரத்தினால மூடியிருக்கான். அதுக்குள்ள வந்து பிச சூத்ர சம்யத முகம், இது அந்த தாமரை தண்டினால் மூடப்பட்ட மேல ஒரு நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டிருப்போம் இல்லையா, ஒரு இலை எடுத்து அதுக்குள்ள சந்தனத்தை வச்சு அந்த சந்தனத்துக்குள்ள ஒரு ஒரு முத்திரையை வச்சு
அதுக்கு மேல வந்து இந்த இலைய போட்டு ஒரு கட்டு கட்டியிருக்கான் அந்த தாமரை இலையினால. சந்தனத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு கோப்ப மாதிரி பண்ணி அது மேல வந்து ஒரு கயத்தை வச்சு கட்டுற மாதிரி, சரியா? ஸோ அதுக்கு மேல அது காயக்கூடாதுங்கிறதுனால ஈர வஸ்திரத்தினால அதை மூடி கொண்டு வந்திருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்திர வஸ்திர கற்பட அவகுண்டிதம் அபனீய, ஈரமான வஸ்திரத்தினாலான ஒரு அவகுண்டிதம். கற்பட்டங்கிறது, கற்பட்டன்னா துண்டு துணி, ஒரு சின்ன துண்டு துணி, அதை வந்து ஈரம் பண்ணி அதுக்கு மேல மூடி இருக்கு. அதனால் அவகுண்டிதம் மூடப்பட்டதுமான பிச சூத்ர சம்யத முகம், அதனுடைய வாயானது மேல ஒரு அந்த தாமரை தண்டினால், தண்டினுடைய அந்த நான் கயிற்று இருக்குமோ இல்லையோ, நான் கயிற்றுங்கிறேன், ஆமா, அதனால கும்பித்த வாயானது மூடப்பட்ட ஒரு வாய். ஆர்திர வாயு. சந்தன பங்க நியஸ்த பால மிருணால வலய முத்திரம், ஈரமான சந்தன குழம்பு அதுல இருக்கு, அதுக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு வளைய பால மிருணால இளம் தாமரை தண்டினாலான ஒரு வளைய முத்திரம், ஒரு ரவுண்டு, அதுக்குள்ள ஒரு சின்னம். வந்து இந்த சந்தனத்தை தான் வந்து அவ அந்த ஒரு ஒரு டெய்ட்டியா அதை வந்து செய்வா. ஈவன் நோ வி ஆர் யூசிங் இட் ஃபார் அவர் விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறத சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து ஏதோ ஒரு முத்திரையை அவ பண்ணி கொடுத்துருக்கா. ஆமா, இது இஷ்ட தேவதா முதிரையா இருக்கலாம், இட் ரெப்ரசன்ட்ஸ் எ டெய்ட்டி. இருக்கலாம், இல்ல அவளுடைய மனசை தெரிவிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆர் தேர் வில் பி அன் எக்ஸ் இது அபிஜ்ஞானம் மாதிரி. இப்போ அங்க வந்து துஷ்யந்தன் வந்து எப்படி தன்னுடைய மோதிரத்துல அவனுடைய பேர் அங்கிதமா ஏதோ ஒன்னு கொடுத்தான் இல்லையா, அதுதானே சின்னம் சின்னம்ங்கிறோம், முத்ராங்கிறோம். இன்னைக்கு வருது, திஸ் இஸ் வெரி மச் ப்ரூவலன்ட் இன் கேரளா. நீங்க கேரளா டெம்பிள்ஸ் விசிட் பண்ணலன்னா அவ வந்து அந்த பத்திரக்கூட்டத்துல வந்து இந்த அந்த இது இருக்க ஏல சந்தனம். அதுலதான் போட்டு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தாமரை நளினி பத்ரபுடம் அதர்ஷயத்து பார்த்தான், பார்த்தான் காண்பித்தான் காண்பித்தான். கண்டித்தான் உத்காட்டிய சே தத்ர கதம்பரி ஓ, இத அந்நிய ஐ திங்க் அந்த மேல முடிச்சு இருக்கோ இல்லையோ, அந்த முடிச்சுல வந்து நம்ம சீல் போடுவோம் இல்லையோ அரக்குனால, அந்த அரக்கு சீலுக்கு பதிலா இங்க வந்து சந்தனத்தினால, ஈரமான சந்தனத்தினால அது மேல மூடி, அந்த பிசதந்திரம் தந்து இருக்கோ இல்லையோ, அந்த கயத்தினால அந்த வாயை வந்து முடிச்சு போட்டு மூடி இருக்கா, அந்த இடத்துல வந்து சீல் அரக்கு வச்சு இப்போ கவர் எல்லாம் மூடுற மாதிரி இங்க வந்து சந்தனத்தை வச்சு அவளுடைய முத்திரையை போட்டு அவ சந்தனத்தை வச்சு மூடி இருக்கா. அதுக்கப்புறம்தான் காதம்பரி பிரகித அந்ய அபிஜானம் அபிஜானானி அதர்ஷயத்து, அதுக்குள்ள அந்த அந்த பத்திரப்பூட்டத்தை திறந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள காதம்பரி அனுப்பிச்ச மற்ற அடையாளங்கள்லாம் இருந்தது. அது என்ன? தத்யதா மரகத ஹரிந்தி வியபனீத துவஞ்சி. துவஞ்சி, அது வியபனீத துவஞ்சி சாரு மஞ்சரி பாஞ்சி க்ஷீரிணி புகி ஃபலானி சுககாமினி கபோல பாண்டுவி தாம்பூலி தலானி ஹரச்சந்திர கண்ட சூல சகலம் ச கற்பூரம் அதிபகுல மிருக மதா மத மதா ஆமோத சாரி மத ஆமோத ஆமோத மனோகரம் ச மலைய மலையஜ மலயஜ விலேபனம் மலையஜ விலேபனம். விலேபனம் மலையஜ விலேபனம் அது வந்து சந்தனம். சோ இந்த மலையஜ விலேபனம் உள்ளுக்குள்ள இதுல அந்த மவுண்டன்ல வளர்ற அந்த சந்தன குழம்பு அது. சோ அதனால மலையஜ விலேபனம் அந்த சந்தனமானது உள்ளுக்குள்ள அதுவும் இருக்கு. சோ என்னென்னலாம் வஸ்து, முதல்ல வந்து பூகி பலானி, பீட்டில் வெத்தலை பாக்கு இருக்கே, அந்த பாக்கு பாக்கு பழம் வந்து பழமா இருக்கு, நல்ல ரெட், இது யோ பச்சையா இருக்கு அந்த கலர்.
சோ மரகத ஹரிந்தி மரகதம் போல் பச்சையாக இருக்கக்கூடிய வியபனீத துவஞ்சி துவக்குங்கிறது தோல் ரைட்டா வியபனீத துவஞ்சிங்கிறச்சே வியபனீதாக துவச்சா ஏஷாம் தானி பூகி பலானி எந்த ஒரு பழங்களிலிருந்து அதனுடைய மேல் தோல் அகற்றப்பட்டவையோ அப்பேற்பட்ட பூகி பலானி அந்த பாக்கு பழங்கள் ஓகே அதனால்தான் அது வந்து நல்ல பச்சையாக இருக்குது பார்க்கறதுக்கு மரகத ஹரிந்தி மரகதம் போல் பச்சையாக இருக்கக்கூடிய வெபனீத துவஞ்சி தோல் விளக்கப்பட்டவையும் தாம்பூல இருங்க சாரு மஞ்சரி பாஞ்சி சாரு மஞ்சரி பாஞ்சி அழகான ஒரு கொத்தாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கலாம் வந்து உங்களுக்கு கொத்தா தானே வரும் அப்புறமா தானே நம்ம அந்த தனித்தனியாக அதை எடுக்கணும் அந்த மாதிரி சாரு மஞ்சரி பாஞ்சி அழகான கொத்து ஷேப்பில் இருக்கக்கூடியதாகவும் க்ஷீரிணி அப்படியே பால் சொருகுகின்றதாகவும் அந்த இதில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சா எப்படி அதுலேருந்து பால் ஒழுகுமோ அது மாதிரி ஆர் ரசயுக்தமாக இருக்குது க்ஷீரிணிங்கிறச்சே ரசயுக்தமாக இருக்கக்கூடியது பூகி பலானி இது பாக்கு பழங்களும் அதுக்கப்புறம் தாம்பூல தலம் இப்போ வெற்றிலை இலைகள் அந்த வெற்றிலை என்னது சுக காமினி கபோல பாண்டூனி சுக காமினி பேரட்டு இப்போ ஃபீமேல் பேரட் இருக்கே அந்த கிளி பெண் கிளிகளினுடைய கபோல கன்ன பிரதேசம் போல் பாண்டூனி வெண்மையாக இருக்கக்கூடிய இப்போ ஒரு பெண்ணோட கபோல பிரதேசம்னா ரொம்ப வெள்ளையாக இருக்கும் சுக காமினிங்கிறார் அதனால் கிளி பெண் கிளியினுடைய கன்னம் எப்படி வெளுத்து போயிருந்ததோ அந்த மாதிரி ஒரு லைட் பச்சை கலரில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கிற தாம்பூலி தலானி வெற்றிலைகளும் ஹர சந்திர கண்ட ஸ்தூல சகலம்ச கற்பூரம் சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய ஹர சிவனுடைய தலையில் இருக்கும் சந்திரகண்ட அந்த சந்திரகலா ஒரு அது போ ஆமா அது போல ஸ்தூல சகலம் ஒரு பெரிய சந்திர கண்டம் போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டியான ஒரு கற்பூரம் அங்க இருந்தது அந்த கற்பூரம் வந்து நல்ல வெள்ளையா இருந்தது பாக்குறதுக்கு வந்து சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த சந்திரனை போல வெண்மையா பெருசாவும் இருந்துதான் அதி பகுல மிருக மத ஆமோத மனோகரம் மலையஜ விலேபனம் ஒரு மிகவும் மிருகமத அந்த மஸ்க் டியர்னுடைய ஆமோத ஸ்மெல் அந்த ஒரு வாசனையுடன் மனோகரம் மனதை கவரக்கூடியதான ஒரு மலையஜ விலேபனம் அந்த மலைய பர்வதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சந்தன அனுலேபனம் அதுவும் இருந்தது சூடாமணி சும்பின அஞ்சலினா தேவம் அர்த்தயதி தேவி காதம்பரி மகாஸ்வேத் உங்களுக்கு டைம் இருக்காமா இருக்கு இருக்கு படிங்க மகாஸ்வேதாச்ச சகண்ட கிரகேன குஷல வச்சசா நமஸ்காரேன ச மதலேகா ச சரண ரஜஸ்பர்ஷேன ச பாத பிரணாமேன கமாலிகா அபிரவீச்ச இவ்வாறு கூறினார் சூடாமணி சும்பின அஞ்சலினா கலையில் இருக்கும் சூடாமணியை அஞ்சலியானது சூடாமணி சும்பி கை கூப்புதல் வந்து வெறும்னா இப்படி வச்சுக்கல கைய தனக்கு முன்னாடி வெறும்னா கைய கூப்பல தலையில சூடாமணியை தொடும்போல் இருக்கக்கூடிய ஒரு கை கூப்புதல் அந்த ஒரு அஞ்சலியினால் தேவம் தேவி அர்ச்சயதி தேவி காதம்பரி உன்னை வந்து தலையில கைய வச்சுட்டு அவ வந்து உனக்கு அர்ச்சனை பண்றா அவர் பூஜிக்கிறா தன்னுடைய பகுமானத்தை தெரிவிக்கிறாள் மகாஸ்வேதா கண்டகிரகணேன குசல வச்சசா நமஸ்காரனே ச மஜலேகா மகாஸ்வேதாவோ கண்டகிரகணேன அதாவது எப்படி தழுவுதலினால ஆமா தழுவுதலினால் குசல வச்சசா ஒரு நன்மை வார்த்தைகளினால் ஆமா ஒரு ஸ்வஸ்தி வச்சனத்தை வந்து அவ வந்து அதனாலும் மதலேகா நமஸ்காரேன மதலேகா நமஸ்காரத்தினாலும் சரண ரஜஸ்பர்ஷேன பாத பிரணாமேன தமாலிகா தமாலிகா பாத பிரணாமேன காலை வணங்குதினாலும் சரண ரஜஸ்பர்ஷேன சரண ரஜஸ்பர்ஷேன அதாவது காலில் உள்ள
தூசியின் தொடுவதினாலிலும் பாத பிரணாமேன காலை வணங்குதினாலிலும் கமாலிகா அர்த்தங்களை வணங்குகிறார். தேவம் அர்ச்சயத்தில போய் ஒவ்வொன்னும் முடியணும் உங்களுக்கு. முன்னாடி வந்து சூடாமணி சும்பினா அஞ்சலினா தேவம் அர்ச்சயதி தேவி காதம்பரின்னு இருக்கு. அந்த தேவம் அர்ச்சயதிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் போய் சேர போறது. சோ குஷல வச்சசா சகண்டகிரகேண மகாஸ்வேதா தேவம் அர்ச்சயதி, உங்களை பகுமானம் செய்கிறாள் மகாஸ்வேதா. நமஸ்காரத்தினால் மதலேகா உங்களை பகுமானம் செய்கிறாள். அதே பாத பிரணாமேன தமாலிகா அர்ச்சயதி தேவம். அப்புறம் சந்திஷ்டம் சந்திஷ்டம் ச தவ மகாஸ்வேதயா தன்யாஹ கலு தே யேஷாம் ந கதஹ அசி சக்ஷுஷஹ விஷயம். சந்திஷ்டம் ச தவ மகாஸ்வேதயா மகாஸ்வேதயா தவ சந்திஷ்டம் உங்களுக்கு ஒரு செய்தியையும் அனுப்பியிருக்கிறாள். என்ன? தன்யாஹ கலு தவ யேஷாம் சக்ஷுஷஹ விஷயம் ந கதஹ அசி தன்யாஹ சக்ஷுஷா விஷயம் ந கதஹ அசி தே கலு தன்யாஹ. யார் கண்களுக்கு நீ விஷயமாக ஆகவில்லையோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ங்கிறா மகாஸ்வேதா. ஏன்னா பார்த்தாதானே விரகம்ங்கிறத அனுபவிப்போம். பார்க்காமலேயே இருந்துட்டா விரகம்ங்கிறதே அனுபவிக்க மாட்டோம் இல்லையோ. அதுக்காக சொல்றா, உன்னை பார்க்காத வரையில் எல்லாரும் வந்து ஃபார்ச்சுனேட் பீப்புள். உன்னை பார்த்துட்டான்னா ஐயோ உங்ககிட்டேருந்து பிரியணுவேங்கிற ஒரு விரகம் அவளை வந்து வாட்டும். அதுக்காக அடுத்த லைன் சொல்றா, ததா நாம சமக்ஷம் பவதா. அப்பேற்பட்ட உன் முன்னால் இருந்து விட்டு நாங்கள்லாம் இப்போ விரகத்துல தவிக்கிறோங்கிறதுக்கு சொல்றா. சக்ஷுஷோ விஷயம் இரு கண்களுக்கு விஷயமாக ந கதஹ அசி ஆகவில்லையோ தே மனுஷ்யாஹ ஏவ தன்யாஹ கலு தேர் இன்டீட் ஃபார்ச்சுனேட். தே துகின சீதலா சந்திரமயா இவ குணாஹ விரஹே விவஸ் விவஸ் விவஸ்வன் மயா இவ சம்ருதாஹ ததா நாம ஏனெனில் பவதஹ சமக்ஷம் தங்கள் அருகில் தே குணாஹ பவதஹ தே குணாஹ. சோ பவதஹ தே குணாக உங்களுடைய அப்பேற்பட்ட குணங்கள் அப்படிங்கறச்சே சௌந்தர்யம் ஔதாரியம் இந்த சாட்டு வாக்கியம் பேசுறது எல்லாமே பார்த்தோமே. அந்த அப்பேற்பட்ட குணங்களானது துகின சீதலாக ரொம்பவும் ஒரு ஒரு பனியை போல் குளுமையாக இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த குணங்கள் சந்திரமயா விரஹே சதி விவஸ்வான் இவ மயா சம்ருதா. எனக்கு வந்து சமக்ஷம் சந்திரமயா இவ ஆனா விரஹேது விவஸ்வன்மயா இவ அபவது. விவஸ்வன் மயட்டு பிரத்யம் அது. ஓகே, அதை பிரிச்சுக்காதீங்கோ, தனியா எனக்கு போட்டிருக்கீங்க. என்னோட புக்கில் விவஸ்வன் மயான்னு ஏதோ பிரிச்சிருக்கு, அதனால எனக்கு சந்தேகம் வந்துருது. ஸோ ததா நாம ஏனென்றால் தே குணாக உன்னுடைய துகின சீதலாக குணாக பனியை போல் குளுமையான குணங்களானது சமக்ஷம் பக்கத்தில் இருக்கும் பொழுது சந்திரமயா இவ ஜோத்ஸ்னாவினால் குளிக்கப்பட்ட சந்திரமயாக இவ இது நிலவொளியை போல் இருப்பவையுமான விரஹே சதி பிரிந்து இருக்கும் சமயத்தில் விவஸ்வன்மயாக இவ குணாக சம்பிருத்தாக. விவஸ்வன்மயாக அப்படியே சூரியன் மயமாக சூடு மயமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குணங்கள் கூட இருக்கிறச்சே அப்படியே குளுமையா இருக்கோ மனசுக்கு பிரீத்தியை கொடுக்கறதா இருக்கோ அதே விரகத்துல ஒரு தாபத்தை கொடுக்கின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சந்திரமயாக இவ விவஸ்வன்மயாக இவ அப்படிங்கிறது கிரியா உத்பிரேக்ஷா. அஃப்கோர்ஸ் துஹின சீதலாகங்கிறது உபமா உங்களுக்கு.
गृहयन्ति खलु जनाः कथमपि दैव उपपादित उपपादितया उपपादिताय अतीत दिवसाय उपपादिताय अतीत दिवसाय जनाः स्पृहयन्ति खलु மக்கள் ஸ்பிருஹயந்தி கிருஷ்ண அதாவது ஆசை கொள்ளுகின்றனர் எதற்கு எதற்கு கதமபி தெய்வ உபபா உப உபபாதிதாய அதீத திவசாய தெய்வ உபபாதிதாய விதியினால் செய்யப்பட்ட ஒரு அதீத திவசம் எப்பவுமே வி ஆர் ஆல்வேஸ் நாஸ்டால்ஜிக் அபவுட் த பாஸ்ட் இல்லையா அதுக்காக சொல்றாங்க எப்பொழுதுமே சென்ற கடந்த காலத்தை பற்றி கடந்த காலத்தையே விரும்புகிறார்கள் ஜனங்கள் தெய்வத்தினால் செய்யப்பட்ட அந்த கடந்த காலம்னு அது ஏன் போயிடுறது ஏன்னா ஒரு விதியினால நமக்கு அந்த விரகம்ங்கிறது ஏற்படுறது இல்லையா விதியினால் செய்யப்பட்ட ஒரு கடந்த காலம் அல்லன்னா இவன் இங்கேயே கூடவே இருந்துட்டு இருப்பான் அவன் இருக்கிறதுங்கிறது நிகழ்காலமாவே இருந்துட்டு இருக்கும் அது கடந்த காலம்னே நம்ம சொல்ல மாட்டோம் அதனால தெய்வ உபபாதிதாய தெய்வேன உபபாதிதாய அதீத திவசாய ஜனாக ஸ்பிருஹேந்தி ஸ்பிருஹே ரீப்சிதான்னு சதுர்த்தி விபக்தி வரணும் ஸ்பிருகுதாத்துக்கு அதனால கடந்த கால தெய்வத்தினால் ஏற்பட்ட கடந்த காலத்திற்காகவே ஜனங்கள் ஆசைப்படுகிறார்கள் மகோத்சவ ஆலசம் இவ வர்த்ததே கந்தர்வ ராஜநகரம் கந்தர்வ நாகரகம் ராஜநகரம் வர்த்ததே துவயா வியுக்தம் நீ இல்லாமல் நிவிருத்த மகோத் ஒரு மந்தமா இருக்கு அப்படியே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே அப்படியே ஆஞ்சு ஓஞ்சா மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பாடோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கான் இங்க கந்தர்வ ராஜகுலம் நீ இல்லாத இருக்கிறதுனால நீ கிளம்பி போனதுல இருந்து ஒரு பெரிய கோலாகலம் முடிந்து மந்தமாக இருப்பவர்கள் போல் இந்த என்டையர் கந்தர்வ ராஜ நகரம் வர்த்ததே இந்த நகரமானது இருக்கிறது ஒரு மந்தமா இருக்கு இந்த அலசம் இவன்னு பார்த்தேன்னா அது வந்து குண உத்பிரேக்ஷா இது வரைக்கும் கிரியா உத்பிரேக்ஷாவா சொல்லிட்டு வந்தார் அந்த அலசம் இவங்கிறது ஒரு குணம் ஆயிடுறதோ இல்லையோ அது குண உத்பிரேக்ஷா நான் செய்த எல்லா விதமான சக்ரிஃபைஸையும் பவான் ஜானாசியவ நீங்கள் அறிந்ததே எல்லாவற்றையும் துறந்தவள் என்று என்னை நீ அறிவாய் அப்படி இல்ல அந்த கிருத சகல பரித்யாகாம் இதி மாம் துவம் ஜானாசி ததாபி பற்றுதலே இல்லாம எல்லாத்தையும் துறந்தவளாக என்ன நீ இப்ப எனக்கு உனக்கு என்ன தெரியும் ஆனாலும் ஒரு அகாரண பக்ஷபாத்தியா நான் ஆயிட்டேன் அது அடுத்த சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணும் ததாபி ததாபி அகாரண பக்ஷபாத்தினம் பவந்தம் திரஷ்டும் இச்சதி இச்சதி அனிச்சந்தியாபி மே பலாத்திவ ஹிருதயம் மம ஹிருதயம் பவந்தம் திரஷ்டும் அப்படி இருந்த பொழுதிலும் அகாரண பக்ஷபாதினம் பவந்தம் திரஷ்டும் காரணம் இல்லாத ஒரு ஆசையை உடையவரான தங்களை திரஷ்டும் பார்ப்பதற்கு இச்சந்தியாக அனிச்சந்தியாக மே ஹிருதயம் பலாதிவ இச்சதி விரும்பாத எதை எது எதிலுமே பற்றுதல் இல்லாதவளான என்னுடைய ஹிருதயமானது உன்னை பார்ப்பதற்கு விரும்புகிறது ஒரு பலாதிவ பிடிச்சு இழுக்கப்பட்டது போல் உன்னை பார்ப்பதற்கு விரும்புகிறது
இந்த அகாரண பட்சபாத்தினம் ஹிருதயத்துக்கு அட்ஜெக்டிவா போகாதாமா? இல்ல, அகாரண பக்ஷபாத்தினம்ங்கிறது பக்ஷபாத்தி, பக்ஷபாத்தினவ், பக்ஷபாத்தினா, அது மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கு, அதனால பவந்தம்ங்கிறதுக்கு தான். ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உன்னிடத்துல நீ வந்து ஒரு அஹேதுக சகாயம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அவனுக்கு தான் போகும் அது மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கிறதுனால. அப்பிச்ச அப்பிச்ச பலவத்து அஸ்வஸ்த சரீரா காதம்பரி. மேலும் காதம்பரி காதம்பரி பலவத்து அஸ்வஸ்த சரீரா, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உடம்பு சரியாம உடம்பு சரியில்லாதவளாக இருக்கின்றான். ஸ்மரதி ச ஸ்மர ஆனந்தம் ஸ்மர கல்பம் ஸ்வாம் ஸ்வாம் ஸ்மரானனம் ஸ்மர கல்பம் ஸ்மரதி ச உன்னை ஸ்மேரானனம்னு மாத்திக்கோங்கோ, ஏன்னா ஸ்மரகல்பம் துவாம் ஸ்மேர ஆனனம் ச ஸ்மரதி, உன்னுடைய சிரிப்பு. ஸ்மேரானா மந்தஸ்மிதம்னு அர்த்தம். ஸோ சிரிப்புடன் கூடின உன் முகத்தையும், ஆர் சிரிப்புடன் கூடின முகத்தை கொண்ட உன்னை ஸ்மரகல்பம். ஆக்சுவலி ச போட்டிருக்கிறதுனால ஆனனம்ங்கிறத தனியாக பிரிச்சுக்கோங்கோ. ஸோ ஸ்மரகல்பம் துவாம் மன்மதனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய உன்னையும், ஸ்மேர ஆனனம் உன்னுடைய புஞ்சிரிப்புடன் கூடின முகத்தையும் ஸ்மரதி காதம்பரி, அதை நினைவு கூறுகிறாள். கௌரவேண அருகசி இமாம் குணவத் அபிமானினியும் கருத்தும் அத்தக அக்காரணத்தினால் குணவத் அபிமானியும் குணத்தினால் அபிமானினியும் சுவாபிமானத்திலுடன் இருக்கும் அந்த காதம்பரியை புனர்கமன கௌரவேன நீ திரும்பி வந்து அந்த ஒரு கௌரவத்தினால், உன்னுடைய திரும்பி வருகை என்பது ஒரு பெரிய கௌரவம், அதனால் கௌரவம் அதனால் இமாம் அருகம் கருத்தும் இமாம் குணவத் இமாம் அபிமானினியும் இமாம் குணவத் அபிமானினியும் கர்த்தும் அர்ஹசி, அன்மையம் அப்படி போட்டுக்கோங்கோ. ஆகையினால் புனராகமன கௌரவேண மறுபடியும் நீ வருவது என்ற ஒரு கௌரவத்தினால் இமாம் இந்த காதம்பரியை குணவத் அபிமானினியும் கர்த்தும், அதாவது எனக்கு இந்த சந்திராபீடனோட சேருவதற்கு ஒரு நற்குணத்தை கொண்டவளாக நான் இருக்கிறேன் என்ற அபிமானத்தை கொண்டவளாக அவளை செய்வதற்கு நீ அருகதை உடையவன் இல்லையா? சோ எவ்வளவு தூரம் அந்த குணவத் அபிமானினியும் கரிச்சு குணத்தை கொண்டவள எனக்கு நற்குணங்கள் இருக்குன்னு அவ வந்து ஷீ ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் ஹர் செல்ஃபா. இல்லன்னா நீ நீ வரலன்னா ஐ எம் நாட் வர்தி ஆஃப் ஹிம்ங்கிற மாதிரி அவ நினைச்சுன்றுவோளே. ஷீ ஷுட் ஃபீல் வர்தி ஆஃப் யூ. நீ வந்து வந்துரு. எது? அதுக்கு நீ உகந்தவள் இல்ல. ஏன்னா நீ குணம் உள்ளவ. அதனால நீ அதனால யூ ஹேவ் டு கம். ஆமா. சோ ஒரு இதுவா சொல்லிடுறா. குணவத் அபிமானினியும் கர்த்தும். பா. உதார ஜன ஜன ஆதரஹ ஹி பகுமானம் ஆரோப்பயதி. உதார ஜன ஆதரஹ நல்லவர்களின் உதார ஜன உதார குணத்தை உடைய ஆதரஹ அவர்களுடைய ஒரு சப்போர்ட் ஆனது டெஃபினெட்லி பகுமானம் ஆரோப்பயதி, ஒரு வெகு வெகுவாக பகுமானம் ஒரு பெரிய சம்மானத்தை வந்து ஏற்றி வைக்கின்றது, ஒரு மரியாதையை ஏற்றி வைக்கிறது அவசியம். சோடவ்யா அச்ச இயம் அஸ்மத் அஸ்மத்வித ஜன பரிச்சய கதர்த்தன குமாரேன குமாரேன அவசியம் சோடவ்யா ச இயம். டெஃபினட்டாக இது வந்து இதை வந்து சோடவ்யா தாங்கிக் கொள்ள வேண்டியதுதான். என்னது குமாரஸ்ய குமாரேன தங்களால் அவசியம் அஸ்மத்வித ஜன பரிச்சய கதர்த்தனா, எங்களை போல் குணங்கள் இல்லாத எங்களை போல் இருக்கக்கூடியவர்களின் கதர்த்தனா ஒரு பிரார்த்தனையானது தங்களால் சோடவ்யா பொறுத்து கொள்ள வேண்டியது. என்ன நாங்க நீங்க வாங்கோ திருப்பியும்னு கூப்பிடுறோமோ இல்லையோ,
அதனால எங்க பேர்ல ஒரு நல்ல குணம் காமிச்சு நீ வரணும். வரணும். அவள் பவத் பவத்து பவத்து சுஜனதா ஏவ ஜனயந்தி அனுச்சிதம் ஜனயதி அனுச்சிதம் சந்தேஷ பிராகல்பியம் இது உக்த்வா ஏஷக தேவசிய சைனியே விஸ்மிருதஹ சேஷக ஆரஹ பிரஹிதஹ இது உத்தரிய பட்டாந்த சம்யதம் விமுச்ச ச அமர கிராஹிண்யாக கரே சமர்ப்பித்தவான். சோ பவத் சுஜனதா ஏவ அங்கிருந்து வாங்கோ. பவத் சுஜனதா ஏவ அனுச்சிதம் சந்தேஷ பிராகல்பியம் ஜனயதி. உன்னோட நல்ல குணம் அதனால எங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்து நாங்க இப்படி பேசுறோம் உங்கள்கிட்ட. அது வந்து அனுச்சிதம், இட் இஸ் இன்அப்ராப்ரியேட். ஏன்னா ஒரு கேயூரகன் வந்து இவன்கிட்ட சொல்லலாமா, ராஜாட்ட அரசகுமாரன்ட்ட வந்து நீ வரணும், அவளுக்கு வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது இல்லையோ? அதுக்காக அங்க சொல்றான் பவத் சுஜனதா, உன்னோட நல்ல குணமானதுதான் எங்களை இந்த மாதிரி ஒரு சந்தேஷ பிராகல்பியம், சந்தேஷத்தினுடைய ஒரு பிராகல்பியம்னா தைரியம், அசட்டு தைரியம், அந்த அனுச்சிதமான ஒரு சந்தேஷ பிராகல்பியம் ஜனயதி உண்டு பண்ணுகிறது. இதி உக்த்வா என்று கூறிவிட்டு, இதோ ஏஷஹா தேவசிய சயனியே ராஜகுமாரனுடைய படுக்கையில் விஸ்மிருதா மறந்து வைத்த சேஷகாங்கிற ஹாரம், அந்த வெண்மையா ஒரு ஹாரம் கொடுத்தாளே அவ, அந்த ஒரு மாலை பிரகிதா அனுப்பப்பட்டிருக்கு இதி என்று கூறிவிட்டு, உத்தரிய பட்டாந்த சம்யதம் அவனுடைய மேல் வஸ்திரத்தினுடைய ஓரத்துல அவன் கட்டி வச்சிருந்த அதை விமுச்சிய பிரிச்சு சாமர கிராகிணியாக கரே, சாமரம் தூக்கிட்டு இருக்கிறவளோட கையில அவன் அந்த ஹாரத்தை கொடுக்கறான், சமர்ப்பிதவான் கேயூரகன் கொடுத்தான். இதோட நிறுத்திப்போம்.